ஹலோ, இன்றைக்கி நம்ம ஒரு ஹென்னா பேஸ்ட் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நான் இது மூணு வீடியோவாக நான் போட போகிறேன். ஒன்று வந்துட்டு இது வந்து மிடில் வீடியோ. ஸோ என்கிட்ட இருக்க கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வச்சு நான் பண்ணுறேன். ஒன்று வந்து நோ ப்ராடக்ட்ஸ், என்கிட்ட எதுவுமே இல்லை பட் நான் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவும் போடுவேன். ரொம்ப ஹெவி பட்ஜெட்டான ப்ராடக்ட்ஸ் வச்சு நான் ஒரு வீடியோவை நான் போட போகிறேன். ஸோ இதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேவை ஒரு ஹென்னா பவுடர். நான் ட்ரிபிள் ஃபில்டர் ஹென்னா பவுடர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயில் தேவை. எசென்ஷியல் ஆயிலில் எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ டவுட்ஸ் வருதுன்னு தெரியல. நீங்கள் வந்து டீ ட்ரீ, லாவெண்டர், யூகலிப்டஸ் க்ளோவ் ஆயில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து மிக்ஸ் ஆயில் யூஸ் பண்ணுவேன். அதாவது யூகலிப்டஸும் டீ ட்ரீயும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஓகே, புரிஞ்சதில்லை? பிகாஸ் இதில் தான் நிறைய பேர் க்வெஸ்சன் கேட்டுட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகர் தேவை. ஸோ அது நான் ஒரு பவுலில் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி டீ டிகாஷன், அதாவது ஒரு ஸ்பூன் டீ வந்து தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சு வடிகட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் முன்னாடி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எப்படி செய்யணுன்ட்டு கடைசியில் வரும். அண்ட் ஆல்சோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தேவை, மெயினாக இந்த ப்ராடக்ட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லெமன் வேணும். ஸோ லெமன் வந்துட்டு எதுக்குன்னு நான் சொல்லிவிட்டேன். அது வந்து கொஞ்சம் கோன் வந்து லாங் லாஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காக லெமன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் வச்சுக்கோங்க. கிளாஸ் பவுல் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து பிளாஸ்டிக் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. சில்வர் நான் பெருசாக யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ அதில் ஏதாவது எஃபெக்ட் வருமானது எனக்கு தெரியல. நான் கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் மிஷின் தேவை. இது வந்து கிராம் கணக்கில் வந்து மெஷர் பண்ணுற வெயிட் மிஷின். இது வந்து 10 kg வரைக்கும் வெயிட் பார்க்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பேட்டரியில் ஓடும். இந்த மாதிரி ஒரு வெயிட் மிஷின் வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்ககிட்ட வெயிட் மிஷின் இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெஷரிங் கப் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு இது ரெண்டுத்தில் எது பெட்டர் அப்படின்னு சொன்னால் நான் வெயிட் மிஷின் தான் சொல்லுவேன் மெஷரிங் கப்போட. பட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து மெஷரிங் கப் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பேச்சுலா வேணும். இதுதான் வந்து ஸ்பேச்சுலா. இது வந்து சிலிக்கான் பேஸ்டு. ஓகேவா, உங்களுக்கு நல்லா பெண்ட் பண்ண முடியும் இதை. இதை வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஸ்பூன் வச்சே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இந்த சிலிக்கான் ஸ்பேச்சுலாவை இருக்கிறது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அது ஏன்னு சொல்லிவிட்டு நான் அது யூஸ் பண்ணும்போது சொல்கிறேன். இது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும். மூணு சைஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பிக் சைஸு. இதோட மிடில் ஒன்று இருக்கும், இதோட ஸ்மால் ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பீட்டர் இருக்கணும். இந்த மாதிரி பீட்டர் நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியாக போவேனா ஆன்லைனில் அமேசான்லேயே உங்களுக்கு நிறைய சீப்பான பிராண்ட்ஸ் கூட, ஐ மீன் சீப்பான ரேட்டில் கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அது இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் விஸ்க் எடுத்துக்கோங்க. பட் வந்துட்டு நீங்கள் ரொம்ப நிறையா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு பீட்டர் தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு ஒரு நைஃபு, லெமன் கட் பண்ணுறதுக்கு ஒரு சிசர் எதுக்கும் இருக்கட்டும். நம்ம ஷீட்ஸ்லாம் கட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செல்லோ ஷீட் ரோல் பண்ணுறதுக்கு பின் வேணும். ஸோ பின் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக ரோல் பண்ணிட்டு கட் பண்ணுவீங்கன்னா தட்ஸ் ஃபைன். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பின் இருக்கணும். இது உங்களுக்கு வந்து நிறைய சைஸில் கிடைக்கும். 0.38, 0.5, 0.7, அதுக்கப்புறமே அந்த மாதிரி 0.2லலாம் கூட பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி பின்ஸ் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங்ஸ். ஸ்டாக்கிங்ஸ் பற்றி நான் நிறைய வீடியோ நான் போட்டுட்டேன். ஜஸ்ட் ஒரு சாக்ஸ் தான் ஃபில்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக். இது வந்து பெரிய சைஸ், சின்ன சைஸ் அந்த மாதிரி நிறையா இருக்கும். நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம். கொஞ்சம் ஒரு 100 gramக்கு மேலே பவுடர் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய சைஸ் பைப்பிங் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் கம்மியாக போடுறீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி சின்ன பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெஷரிங் கப்பு. இது வந்துட்டு நம்ம ஆயில் எடுக்கிறோம்ல, எசென்ஷியல் ஆயில், அதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கான கப் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி 10 ml, 20 ml சொல்லிவிட்டு அப்போ இதில் மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆயில் வந்து உங்களோட வெயிட் மிஷினில் வந்து வெயிட் போட்டு பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, அது தப்பாக வரும். இந்த மாதிரி மெஷரிங் கப்ஸ் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல்லோ ஷீட். நான் வந்து செல்லோ எடுத்திருக்கேன். அது வந்து மெட்டாலிக். இப்போ காட்டுற அந்த பிங்க் கலர் வந்து மெட்டாலிக். ஃபஸ்ட்டு காட்டினது செல்லோ. நீங்கள் ஃப்ரோசன் ஷீட் கூட எடுத்துக்கலாம். நான் ஃப்ரோசன் ஷீட்டோட பெரிய ஃபேன் கிடையாது. ஸோ எனக்கு அது அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லோ டேப் டிஸ்பென்சர்.
இது வந்துட்டு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செலோ ஷீட் ரோல் பண்ணும்போதோ இல்லை கோன் சீல் பண்ணும்போதோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 99 ருபீஸ் நான் 96 ருபீஸ்ன்னு வாங்கினேன் நினைக்கிறேன் ஒரு லோக்கல் ஸ்டோரில். உங்களுக்கு வந்து இது அமேசானில் கூட கிடைக்கும் 120-130 அந்த மாதிரி ப்ரைஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க ப்ளஸ் செலோ டேப். ஸோ நான் வந்து ஒரு 6 மந்த்ஸாக இந்த பிரைடலில் இருக்கேன், ஐ மீன் பிரைடல் மெஹந்தியில் இருக்கேன். ஸோ நிறைய டீலர்ஸ் கிட்ட நிறைய ஷாப்ஸில் தான் நான் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினேன். ஸோ எனக்கு வந்து யாரையும் சஜஸ்ட் பண்ண சொல்லி கேட்காதீங்க, பிகாஸ் நீங்கள் தான் சர்ச் பண்ணி வாங்கணும். இது ஜஸ்ட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றதுக்கு தான் நான் வந்து இதெல்லாம் நான் காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதில் வந்து 3 வீடியோ வரும். இது வந்து மிடில் வீடியோ, அதாவது ஓரளவுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஒன்று வந்து லக்ஸரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு பண்ணுற மாதிரி, அதாவது ஹெவி பட்ஜெட்டில் இருக்கிற மாதிரி. இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா என்கிட்ட எதுவுமே இல்லை, பட் நான் மெஹந்தி கோன் பண்ணுறேன். அதாவது உங்களுக்கு பேசிக்காக ஹென்னா பவுடர் ஆயில் மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்குது, அதில் எப்படி நான் பண்ணுறேன்ற மாதிரியான ஒரு வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ இது நெக்ஸ்ட்டு நான் போடுறேன். ஃபஸ்ட்டு என்னால் இது தான் எடுக்க முடிஞ்சுது, அதனால் நான் இதை ஃபஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 150 கிராம் வந்து ஹென்னா பவுடர் எடுக்க போகிறேன். ஸோ இது வந்து ட்ரிப்பிள் ஃபில்டர் ஹென்னா பவுடர். உங்களுக்கு ஹென்னா பவுடர் வந்து புதுசாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் சில டிப்ஸ் தரேன். உங்களோட ஹென்னா பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு எல்லோ க்ரீனிஷ் கலரில் இருக்கும், அப்படின்னா அது புதுசாக இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் வந்து அது வந்து ஒரு ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிக்குதுன்னா அது வந்து பழைய ஹென்னா பவுடர்னு அர்த்தம், அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெயின்ஸ் வராது. ஓகே, ஸோ நீங்கள் வாங்கும்போது அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே பார்க்கும்போது அப்படியே புசு புசு புசுன்னு இருக்கும் ஹென்னா பவுடர், ஒரு மாதிரி கட்டியாக அந்த மாதிரிலாம் இருக்காது, மாவு மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி ஃப்ளஃபியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஹென்னா பவுடராக வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் ஷாப்ஸில் பேக்கெட்டில் கலர் கலர் பேக்கெட்ஸில் விற்கும்ல, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நான் நிறைய வாங்கி ஏமாந்துட்டேன், அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஒரு நல்ல டீலராக பார்த்து வாங்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா 150 கிராம் ஹென்னா பவுடர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது கூட நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்து நான் எப்பயுமே சொல்கிற அளவு தான், எல்லாரோட நான் கொஞ்சம் சுகர் வந்து அதிகமாக தான் போடுவேன். ஸோ எனக்கு அது கொட்டாமல் இருக்கட்டும். மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையும் நீங்கள் எதிர்பார்க்குறது வந்து 30 கிராம் சுகர் போடுங்கன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு 33-35 அந்த ரேஞ்சில் வந்து நான் சுகர் போடுவேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு 50-50 கிராம் சுகர் அந்த மாதிரி போட்டுக்கிறேன். இது வந்து 150 கிராம் ஹென்னா, அதுக்கு நான் அந்த அளவுக்கு போடுறேன். ஸோ ஆக்சுவலி இந்த ஹென்னா வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் இதை யூஸ் பண்ணிட்டேன். இது 53 போட்டிருக்கேன், பட் நான் போட்டதுக்கப்புறம் ஹென்னா முடிச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது 60 போட்டிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் அதையும் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த இடத்துல, பிகாஸ் நான் 150 ரேஷியோவில் நான் மிக்ஸ் பண்ணதில்லை. ஸோ எனக்கு கரெக்டாக எனக்கு வரல, ஐ மீன் கரெக்டாக வரலைன்னா எனக்கு எவ்வளோ சுகருன்றது கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகலை. நான் 52 ஆட் பண்ணேன். அதாவது உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்கள் போட்டதும் கை திருப்பும்போது உதிர்ந்துடும், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை, பெருசாக விஷயம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எசென்ஷியல் ஆயில். ஸோ சிமிலர் இதே தான், நான் இது என்ன அளவுக்கு ஊற்றுனேன்ட்டு எனக்கு அதில் தெரியல, பட் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் போடுறீங்களோ அதே அளவுக்கு தான் எசென்ஷியல் ஆயிலும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 100 கிராம் நீங்கள் மெஹந்தி பவுடர் எடுத்தீங்கன்னா, என்னோட இதுபடி 35 கிராம் ஆஃப் சுகர், 35 கிராம் ஆஃப் ஆயில். நீங்கள் வந்து ஆயில் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ எந்த ஆயில் வேணாலும் இது பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீ டிகாஷன், இதான் யூஸ் பண்ண போகிறேன். இது பிளாக் டீனும் சொல்லலாம். உங்களுக்கு இது வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணிவிட்டு அது வார்ம் ஆனதுக்கப்புறமேட்டு நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். எப்பயுமே நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அதில் எங்கேஜ்டாக ஒர்க் பண்ணுங்கள். ஸோ தட் அது உங்களுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதில் ஒர்க் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மைன்யூட்டான திங்ஸ், அந்த டீ டிகாஷன் ரெடி பண்ணுறது, லெமன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும்போது உங்களை நீங்களே வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஃபீல் பண்ண வைக்கும் இதெல்லாம். ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஹென்னா வந்துட்டு உங்களுக்கு நிறைய தண்ணி அப்சார்ப் பண்ணும். ஓகே, ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, பட் நிறைய அப்சார்ப் பண்ணது நீங்கள் நிறைய ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் ஊற்றணும். ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. நம்ம வந்து ஹென்னா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணும்போதும் ஒரு ஒரு விஷயம் வந்து லேர்ன் பண்ணிப்பீங்க. சம்டைம்ஸ் வந்து எனக்கு நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணும்னு ஆசை, பட் எனக்கு டைம் இல்லை. நான் இன்கேஸ் எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சுகருக்கு பதிலாக ஜாக்ரி இல்லை ப்ரௌன் சுகரில் பண்ணால் எப்படி இருக்கும், அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த மாதிரி கோல்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணால் இன்கேஸ் அது டை ரிலீஸ் ஆகுமா, இந்த மாதிரிலாம் நிறையா எனக்கே டவுட்ஸ் இருக்குது. பட் நான் அதெல்லாம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலை இது வரைக்கும். நான் பண்ணும்போது
உங்களுக்கு அப்படியே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னோடய பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நான் வந்து கோன்ஸ் செல் பண்ணலை, ப்ராடக்ட்டும் செல் பண்ணலை, நான் வந்து பிரைடல் மெஹந்தி மட்டும்தான் பண்ணுறேன். எனக்கு இந்த ஐ மீன் இப்போ வந்து ஆன் ப்ராசஸில் இருக்குது, நான் மேக்கப்பும் கற்றுக்கிட்டுருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் எனக்கு மேக்கப் ஆர்டர்ஸும் வந்து தரலாம், நான் அதை அஃபிஷியலாக உங்களுக்கு திரும்ப நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ இது 150 கிராம் ஹென்னா பவுடர் அப்படின்றனால நான் ஒரு ஃபுல் லெமன் வந்து இதில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே 100 இல்லை 70 அப்படின்னா அந்த லெமன் சைஸை பொறுத்து நான் ஒரு ஹாஃப் லெமன் தான் ஆட் பண்ணுவேன். ஸோ இது கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கனால நான் இந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஒரு ப்ரைடுக்கு வந்து போயிட்டு மெஹந்தி போடுறீங்க அப்படின்னு சொன்னால் ஹென்னா பேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் அங்கே போனதுக்கப்புறமேட்டுக்கு மெஹந்தி நீங்கள் போட ஆரம்பித்து உங்கள் டிசைன்ஸ் பிடிச்சிருச்சுன்னா கூட இருக்கிறவங்களுக்கு கூட ஒன்று ரெண்டு பேர் கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து உங்ககிட்ட மெஹந்தி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதுல்ல. ஸோ எப்பயுமே உங்கள் ப்ரைடுக்கு கால்குலேட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 3-4 இல்லை 5 கூட மினி மேக்ஸிமம் 5 வந்து வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து அது யூஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும், நீங்கள் அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே வந்து இதுக்குள்ளார போட்டு மிக்ஸ் பண்ணி அசம்பிள் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் பண்ணணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்து இது மேலே போட்டு இந்த மாதிரி இதை ஸ்மூதன் பண்ணிக்கோங்க. இது கம்பல்சரியான்னு கேட்டால் மோஸ்ட்லி இதை யாரும் பண்ண மாட்டாங்க. நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும்ல, இந்த டார்க்கான டைர்லீஸ் லேயர், அது வந்து சம்டைம்ஸ் காஞ்சி போயிடும். அப்போ அந்த ஒரு லேயர் வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும், அது கட்டி கட்டியாக ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு லேயர் வந்து வாட்டர் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது ட்ரை ஆகாது, நல்லா வந்து மாய்ஸ்டாக இருக்கும். அப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அது நல்லா ஈஸியாக வந்து மிக்ஸ் ஆகும். அதுக்காக தான் இந்த லேயர் வைக்கிறோம். இப்போ வந்து நான் யூஸ்வலாக இந்த கவரை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோக்கும் நான் இதையே யூஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. இதை போட்டு நான் இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருவேன், அவ்வளோதான், ஓவர் நைட் வச்சுருவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி செலோ ஷீட்ஸ் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒன்றே ஒரு ஷீட் மட்டும் ரோல் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பொறுமையாக வேணும்னா முன்னாடியே ரோல் பண்ணது நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், அதில் போய் நீங்கள் பாருங்கள். ஸோ அதே மாதிரி செலோ ஷீட் என்ன சைஸில் கட் பண்ணுறீங்க அப்படின்னா சீரியஸாக எனக்கு நான் என்ன சைஸில் கட் பண்ணுறேனே எனக்கு தெரியாது, பிகாஸ் நான் மெஷர் பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு செலோ ஷீட் பெருசு இருக்கும்ல, அந்த பெரிய ஷீட்டை வந்து 15 ஷீட்டாக நான் கட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வேர்டிக்கலாக வந்து கட் பண்ணிவிடுவேன், 4 ஷீட்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு அந்த வேர்டிக்கல் ஷீட்டை வந்து 4 ஷீட்டாக கட் பண்ணுவேன். ஸோ இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4 அப்படி கட் பண்ணுவேன் நினைக்கிறேன். 15 or 16 எனக்கு சரியாக தரல, பட் அந்த அளவுக்கு வந்து ஷீட்ஸ் வரும். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. கோன் ரொம்ப பெருசாக இருக்காது, கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த எண்டில் வந்து பின் வச்சுட்டு இந்த கோனை வந்து நம்ம சுண்டல்லாம் வாங்கினா எப்படி ரோல் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி ரோல் பண்ணுறோம், சிம்பிள் அஸ் தட். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பின்னை உள்ளார்த்தாலி லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி அதை நல்லா சின்னதாக்கிக்கிறேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா என்னோடய தம் ஃபிங்கர் உள்ளார போகிற அளவுக்கு தான் அந்த ஹோல் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. அதோட பெருசாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கோனோட டாப் சைட் அதாவது மேல் பக்கம் வந்துட்டு குண்டாக இருக்கும். அப்போ குண்டாக இருக்கும் போது என்ன ஆகுனா உங்களுக்கு வெயிட் அடிக்கும், கோன் போடும்போது கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு கை வலி வந்துடும். ஸோ அதனால் வந்து அந்த சைஸுக்கு வச்சுக்கோங்க. அப்போ பிடிக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் உள்ளங்கை எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்குள்ளார கோன் அடங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அதோட பெருசாக வந்து கோன் செய்யாதீங்க, அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. நிறைய பேர் லாங் கோன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன், பட் எனக்கு அது பெருசாக வந்து யூஸ் பண்ணால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ நான் இந்த மாதிரி கொஞ்சம் காம்பாக்டாக பண்ணிப்பேன். ஸோ இதை ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இதை வந்து நான் எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் நல்லா டை ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ புரியும் நான் ஏன் வந்து வாட்டர் ஊற்ற சொன்னேன்ட்டு. மேலே பாருங்கள், சுத்தமாக ட்ரையாகவே ஆகலை, அந்த மாய்ஸ்ட் அப்படியே இருக்குல்ல. இப்போ இதை பார்த்தாலே தெரியுது டை ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு, இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு அதை எடுத்து காட்டுறேன். இப்போ ஒரு ஸ்பாட்சுலா வச்சு இப்படி மேலே தள்ளனா உள்ளார க்ரீன் கலரில் இருக்கும், வெளியில் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து டை ரிலீஸ் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம்.
இது வந்து ஒரு சிம்பிள் டெக்னிக் தான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பீட்டர் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பீட்டர் வச்சு நல்லா நான் பீட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது தெரிஞ்ச ஸ்டெப்புன்றனால அந்த இடத்த நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ ஓரளவுக்கு பீட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்தாச்சு. இதுதான் கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு ஒரு ஸ்பூனில் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ட்ராப் பண்ணிங்கன்னா டக்குன்னு ட்ராப் ஆகணும். இது வந்து என்னோடய பர்சனல் ஒரு ப்ரிஃபரபிள் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவேன். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்கி கன்சிஸ்டன்சியான ஒரு லக்ஷரி ஹென்னா பேஸ்ட் இதுதான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி ஒரு டம்ளர் மாதிரி வச்சுக்கிறேன். இதுக்குள்ளார வந்து நான் இந்த பைப்பிங் பேக் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கை உள்ளார விட்டுட்டு இதுக்குள்ளாரையும் விட்டுட்டு அப்படியே கீழே வந்து ஃபோல்டு பண்ணிவிடுங்க. இது ஒரு ஈஸியான மெத்தட். இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக ப்ளேஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நான் அந்த சாக்ஸையும் போட போகிறேன். இந்த சாக்ஸை நான் வாங்கும்போது சின்னதாக வாங்கிட்டு இதில் நான் ரொம்ப அவஸ்தப்படுறேன். ஸோ இது இன்னும் பியலை, பிஞ்சிச்சுன்னா நான் வந்து பெருசாக வாங்கிடலான்னு பார்க்குறேன். பிய மாட்டேங்குது. ஸோ இதை இந்த மாதிரி உள்ளார விட்டு இப்படி போட்டுட்டு சுற்றி ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. ரப்பர் பேண்ட் போட மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஹென்னா பேஸ்ட் நீங்கள் உள்ளார போடும்போது இந்த சாக்ஸ் வந்து உள்ளார போய்க்கும், உள்ளார போய் க்ளோஸ் ஆகிடும். அப்புறம் அது ரொம்ப மெஸ்ஸியாகிடும். ஆக்சுவலாக நான் இவ்வளோ சொல்கிறேன், நான் அந்த சாக்ஸை போட்டும் நான் இதை வந்து ரொம்ப மெஸ்ஸியாக்கிட்டேன். ஏன்னா அந்த சாக்ஸ் வந்து பத்தலை. எப்பயுமே நான் ஒரு 100 கிராம் மிக்ஸ் பண்ணுவேன், அந்த சாக்ஸ் கரெக்டாக இருந்துச்சு. 150 கிராமுக்கு வந்து அந்த சாக்ஸ் வந்து பத்தலை. அப்புறம் நான் எப்படியோ மேனேஜ் பண்ணி இந்த வீடியோலாம் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எப்படியோ மேனேஜ் பண்ணி ஃபில்டரும் பண்ணிட்டேன். ஸோ அந்த மெஸ்ஸை வந்து நான் இந்த இடத்துல எப்படி ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நம்ம பண்ணும்போது பவுல் வந்து க்ளீனாக வருது. ஓகே, இதே ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பவுல் வந்து க்ளீனாக வராது. ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு ஸ்பேச்சுலா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். நான் இவ்வளோ நாள் வந்து நானே ஆக்சுவலி ஸ்பேச்சுலா யூஸ் பண்ண மாட்டேன். நான் கையால் தான் வழித்து போட்டுட்ருந்தேன். பட் சரி, நம்ம ஒரு ஸ்பேச்சுலா வாங்கலான்னு சொல்லி வாங்கினால தான் இப்போ அதை உங்களுக்கு நான் காட்டினேன். ஸோ பார்த்தீங்கல்ல, இந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப வழிஞ்சிருச்சு. இப்போ இது எப்படி இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளார. இப்போ வந்துட்டு இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயின் பண்ணுறது சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த டாப்பில் பிடிச்சிட்டு அதை ரோல் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த சாக்ஸையும் பிடிச்சி இழுக்கணும். ரெண்டுத்தையுமே லூஸ் கொடுக்கக்கூடாது. லூஸ் கொடுக்காமல் ஒரு ஸ்ட்ரெச்சில் நீங்கள் இழுத்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபில்டர் ஆகி வந்துடும். எங்கேயாவது லூஸ் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகிட்டு வராது. ஸோ இப்போ வந்து ஒரே ஸ்ட்ரெச் தான், இழுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் சாக்ஸ் தனியாக கையோடையே வந்துடும். இதோ மேலே அங்கே தெரியுதுல, மூவ் ஆகிட்டே வருது பாருங்கள் சாக்ஸு. அப்போ இங்கே வரும்போது கையில் வந்துருச்சு இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார லம்ஸ் எதுவுமே இல்லாமல் லம் ஃப்ரீ பேஸ்ட் வந்து அதுக்குள்ளார இருக்கும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணுறோம். இப்போ இதை ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். ஸோ நான் இது வந்து ஃபில் பண்ணுற வீடியோ வந்து நான் காட்டல. ஜஸ்ட் நான் ஃபில் பண்ண போகிறேன்றது மட்டும்தான் நான் காட்டியிருப்பேன். ஸோ உங்களுக்கு எல்லா கோணையும் நான் ஃபில் பண்ணி சீல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பிகாஸ் வந்து நான் இதை காலையிலேருந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து அன்னைக்கு காலையில் வந்து பிரைடு இருந்தாங்க, கொஞ்சம் நான் தூரமாக போகிற மாதிரியான சுச்சுவேஷன். ஸோ அதனால் வந்துட்டு நான் என்னால் அந்த வீடியோ எடுக்க முடியல. என்னோடய ஃபேமிலியே இதுக்காக உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் எடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோன் சைஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் நான் கையில் வைக்கும்போது. ஸோ எல்லாமே இந்த மாதிரி தான் சூப்பராக இருந்துச்சு. இந்த கோன் எனக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி இந்த கோன் பண்ணுறதுன்னு நான் சொல்லி காட்டிட்டேன். இன்னும் நெக்ஸ்ட்டு 2 வீடியோவில் இன்னும் சூப்பராக இந்த மாதிரி நான் சொல்லி காட்டுறேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கான டீட்டெயில்ஸ். பிகாஸ் இது யாருமே இந்த மாதிரி ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. நான் எல்லாமே என்னோடய நெகட்டிவ் பாசிட்டிவ் இதோட ஃபால்ட்டு இது எப்படிலாம் தப்பு பண்ணுவீங்க நான் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் என்னோடய பேஜில் இருக்க வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்து உங்கள் மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்கிறது. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பை பை.